ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டபொம்மன் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் பாலிட்டிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அதுக்குரிய ஆன்சர்ஸு எல்லாத்தையும் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதுசாக போட உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் த வேர்டு இன்டகிரிட்டி வாஸ் ஆடட் இந்த த ப்ரியம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் த இயர் அதாவது இந்திய அரசியலமைப்பினுடைய முகமுறையில் வந்து ஒருமைப்பாடு அப்படிங்கிற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியம்பிளில் ஆட் பண்ணும்போது ஒரு சட்டத்திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க என்ன சட்டத்திருத்தம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் அந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக தான் வந்து ஒரு மூணு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க என்னென்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் செக்யுலர் இன்டெகிரிட்டி அதாவது தமிழில் சமதர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க சோசியலிஸ்ட்டை செக்யுலரை தமிழில் சமய சார்பின்மை அல்லது மத சார்பின்மை கொடுத்துருப்பாங்க இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு அப்படிங்கிற மூணு வார்த்தை ஆட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்திங்கன்னா ஒருமைப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்டு வச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் மூணையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ப்ரீஎம்பிள்ளில் எந்தெந்த வார்த்தைகள் ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் செக்யுலர் இன்டக்ரிட்டி அப்படிங்கிற மூணு வார்த்தையை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகே இப்போது அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவான் ஏன்னா அரசியலமைப்பையே அதிக டைம் திருத்தின சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மேற்கொள்ளப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது அரசியலம் சட்டத்திருத்தம் தான் அரசியலமைப்பை நிறைய டைம் திருத்திருக்கும் ஸோ அதனால் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு டைம் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்வி நாற்பத்திரெண்டாவது அரசியலம் சட்ட திருத்தம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க கீழே மினி கான்ஸ்டியூஷன் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகே வேற என்ன இதெல்லாம் கேள்வி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ரீஎம்பிள் இருக்கு பிரியம்பிள் வந்து எதை அடிப்படையாக கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் வில்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவரை நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து எப்போ அந்த குறிக்கோள் தீர்மானத்தை முன்மொழிந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணில் தான் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்க அப்ஜெக்டிவ் சொல்யூஷன் வந்து முன்மொழிந்திருப்பாங்க இது கூட ஒரு டைம் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் வில்யூஷன் எப்போது அரசியல் அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டு தான் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்ம ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சேவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அதாவது குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சேவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்பாங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இப்போ டென்த்து புக்கில் தப்பாக கொடுத்துருப்பாங்க டென்த்து புது புக் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அரசியலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு சொல்லிட்டு ஜனவரி ரெண்டுன்னு கொடுத்துருப்பாங்க தப்பு ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இப்போ நம்ம ப்ரியம்பிள் இருக்குது ப்ரியம்பிள் புகழ்ந்து நிறைய பேர் வந்து நிறைய தலைவர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதில் எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்டியூன்னு சொல்லிப்பாங்க நம்ம ப்ரீஎம்மில் எர்னஸ்ட் பார்க்கர் வந்து கீ நோட் ஆஃப் தி கான்ஸ்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிப்பாங்க இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னைய பால்கிவாலா எப்படி சொல்லிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்சியூன்னு சொல்லிப்பாங்க இது ப்ரீஎம்மில் என்னை பால்கிவாலா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் தி கான்ஸ்ட்யூஷன் அதாவது அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ணையே பால்கிவாலா இதுவும் டிஎன்பிஎஸ்சில ஒரு டைம் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரம் விச் கவுண்ட்ரி வி ஹாவ் பாரோடு த கண்கர்னலிஸ்ட் அதாவது பொதுப்பட்டியில் நாம் எந்த நாட்டின் அரசியலுக்கு வந்து பெற்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஸ்திரேலியாவிலேருந்தான் நம் பொது பட்டியல் அப்படிங்கிற கான்செப்டே எடுத்திருப்போம் ஓகே அந்த பொதுப்பட்டியல் வந்து எந்த அட்டவணையில் வருதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஷெடியூலில் வருதுன்னு பார்த்திங்கன்னா செவன்த் ஷெடியூல் நம்மளுக்கு மொத்தம் பன்னிரெண்டு அட்டவணைகள் இருக்குது அந்த பனிரெண்டு அட்டவணையில் ஏழாவது அட்டவணை வந்து மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகாரப்பகிர்வு அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் தி யூனியன் அண்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் தான் ஒரு மூணு பட்டியல் கொடுத்துருப்பாங்க யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் கண் கர்னலிஸ்ட் நம்மளுக்கு கேட்கப்பட்ட கேள்வி கண்கர்னலிஸ்ட்டு ஸோ யூனியன் லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் துறைகள் இருக்கும் யூனியன் லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்டில் எத்தனை துறைகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒரு துறைகள் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும் கண் கர்னலிஸ்ட்டில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்கும் இது மூணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பொறுத்துக்கள் கூட அதை கேட்டிருக்காங்க ஸோ செவன்த் ஷெட்யூலில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையான அதிகார பகிர்வு ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் விச் ஆர்டிகிள் ஆஃப் தி இண்டியன் கான்ஸ்டியூஷன் டிஃபைன் தி ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் ஆஃப் சிட்டிசன் அதாவது அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிக்கில் ஃபிஃப்டி ஒன் ஏ தான் வந்து அடிப்படை கடமைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய அட்டவணை ஓகே அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த பார்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் ஏல தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் த்ரீ என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அடிப்படை கடமைகள் அது வந்து பார்ட் ஃபோர் ஏ அப்போ பார்ட் ஃபோர் என்னது பார்ட் ஃபோர் வந்து டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் வந்து பார்ட் ஃபோர் பார்ட் ஃபோர் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஓகே நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற கான்செப்டை எந்த நாட்டில் வந்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யா ரஷ்யாட்டா வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படிங்கிற கான்செப்டே வந்து நான் வந்து பாரப்பிருப்போம் இது அடி இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது அதுக்கப்புறம் இந்த பரிந்துரை பண்ணியிருப்பாங்க எந்த கமிட்டி பரிந்துரை பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஸ்வரன்சிங் சிங் கமிட்டி தான் அடிப்படை கடமைகளுக்கு அடிப்படை கடமைகளை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்கிய குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி இது ஒரு டைம் டிஎன்பிசி குரூப் டூவில் கேட்ட கேள்வி எந்த குழு எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து அரசியல் அமைப்பில் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸ்பரன்சிங் கமிட்டி ஓகே இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு திருத்தம் போட்டிருப்பாங்கல்ல கான்ஸ்டியூஷன் திருத்தி தான் ஆட் பண்ணுவாங்க அது எந்த சட்டத்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ப்ரியம்புள்ள மூணு வார்த்தை ஆட் பண்ண அமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமென்ட் ஆக்ட் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ அதனால் மணி கான்ஸ்டியூஷனோட பார்த்தோம் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆட் பண்ணுறதுக்கு எந்த திருத்தம் மேற்கொண்டாங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே இதையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை என் நாளில் குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது இது நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம் அது குறிக்கோள் தீர்மானம்னு சொன்னால் அப்டெக்டிவ் ரிசல்யூஷன் நம்ம ப்ரியம்பிள் வந்து அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை அடிப்படை கொண்டு தான் ப்ரியம்பிளே இருக்குது அந்த ப்ரியம்பிள் அந்த அப்ஜெக்ட் ரிசல்யூஷன் எப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதுவும் ஒட்டம் டிஎம்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் முகப்புரை நம்ம பார்த்தோம் குறிக்கோள் தீர்மானம் அதாவது அப்ஜெக்ட் ரிசொல்யூஷன் வந்து அரசியலமைப்பு நிர்ணயித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டனால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகே அப்போ முகப்புரை இருக்குது பார்த்தீங்கன்னா முகப்புரை எப்போ அரசியலமைப்பு நிர்ணயித்தப்போ நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பில் தான் வந்து பிரியம்புல் அதாவது முகப்புரை அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நம்ம நவம்பர் இருபத்தி ஆற என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அரசியலமைப்பு தினம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் தான் அரசியல் நிர்ணய சேவை வந்து ஏற்றிருப்பாங்க தான் ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைப்படுத்திருப்பாங்க ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஸோ நவம்பர் இருபத்தி ஆறை கான்ஸ்டியூஷனல் டே அப்படின்னு சொல்லுவோம் அரசியலமைப்பு தினம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி இதையும் நோட் பண்ணிக்கோங்க இது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதி அதாவது எந்த பார்ட் யூனியன் பிரதேசங்கள் பற்றி குறிப்பிடுகிறது அதாவது யூனியன் டெரிட்டரி பற்றி குறிப்பிடக்கூடிய பார்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க பார்ட் எய்ட் தான் வந்து யூனியன் டெரிட்டரியை பற்றி குறிப்பிடக்கூடிய பகுதி பார்ட் ஃபைவ் என்னன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் அதில் கூடிய ஆர்டிகிள் ஃபிஃப்டி டூ டு ஒன் ஃபிஃப்டி ஒன் பார்ட் சிக்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய பார்ட்டு அதோடய ஆர்டிகிள் ஒன் ஃபிஃப்டி டூ டு டூ தேர்ட்டி செவன் பார்ட் எயிட் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி அதோடய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி நைன் டூ டூ ஃபார்ட்டி ஒன் இதுல ஒட்டு இதோ இதில் ஒன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபைவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பார்ட் சிக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பார்ட் செவன் பார்த்திங்கன்னா இடையில இருக்காது பார்ட் செவனை வந்து டிலீட் பண்ணியிருப்பாங்க அப்போ பார்ட் செவன் இருக்காது அதோட ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தெட்டு அதாவது பார்ட் செவனோட ஆர்டிகளையும் பார்ட் டேயும் அப்படியே டிலீட் பண்ணிட்டு டிலீட் பண்ணியிருப்பாங்க பார்ட் எயிட் தான் யூனியன் டெரிட்டரி நீங்கள் வரிசையாக படிக்கும்போது பார்ட் செவன் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க பார்ட் எயிட் தான் யூனியன் டெரிட்டரி பார்ட் செவனை டெலீட் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இர இரநூத்தி முப்பத்தெட்டாவது ஆர்டிக்கல் அதில் இருக்காது அதை டெலீட் பண்ணிட்டாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கீழ்கண்டவர்களில் யார் ஒரு மத மசோதா பண மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர் அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவங்க தான் வந்து ஒரு மசோதா பண மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படிங்கிற தீர்மானிக்கிறதே நம்ம மக்களவை சபாநாயகர் ரொம்ப மிக மிக நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பண மசோதாவை வந்து எந்த ஆர்டிக்கிளில் குறிப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் நூற்றி பத்தில் தான் பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த கொஸ்டின் அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களவில் மட்டும்தான் பண மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க புக்கில் நல்ல பாக்ஸ் போட்டு பாக்ஸில் போட்டிருக்காங்க அந்த இதெல்லாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பத்தாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது பத்தாவது அட்டவணை எந்த அரசியலேருந்து சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் மூலமாக தான் வந்து நம்ம பத்தாவது அட்டவ அதாவது டென்த்து ஷெடியூலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க டென்த்து ஷெடியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்திற்கான விதிமுறைகள் அதாவது ஆன்டி லா அப்படின்னு சொல்லுவாங்க நமது அரசியல் நிர்ணய வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மொத்தம் எட்டு ஷெடியூல் தான் இருந்திருக்கும் பார்த்துருப்போம் எட்டு ஷெட்யூல் தான் இருந்திருக்கும் இப்போ எத்தனை ஷெடியூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பன்னிரெண்டு ஷெட்யூல் இருக்கும் ஸோ நாலு ஷெட்யூலை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன சட்டத்திரத்த மூலமாக ஆட் பண்ணுங்க சொல்லிட்டு அதையும் பார்த்து வச்சுக்குவோம் ரொம்ப முக்கியம் இப்போ கேட்டிருக்கிற நம்மளுக்கு டென்த்து ஷெட்யூல் கேட்டிருக்காங்க டென்த்து ஷெட்யூல் வந்து எந்த அரசியல் சட்டத்தின் மூலமாக பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த வருஷத்தை படிச்சிக்கோங்க என்ன வருஷம் தெரியுன்னு கேட்டுருவாங்க ஸோ ஃபிஃப்ட்டி டூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொற்றி எண்பத்தஞ்சு ஸோ நைன்த்து ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளி ஐம்பத்தி ஒன்றில் தான் வந்து ஃப நைன்த் ஷெட்யூலை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க லெவன்த்து ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ அதாவது எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து லெவன்த்து ஷெட்யூல் ஆட் பண்ணியிருப்பாங்க டுவெல்த்து ஷெட்யூல் வந்து செவன்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா ஷெடியூலில் வந்து எப்போ ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இதை வந்து பொறுத்துக்களை கூட கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த வருடம் தமிழகத்தின் சட்ட மேலவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து நீக்கினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் தமிழ்நாட்டினுடைய சட்ட மேலவை நீக்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற வந்து ரெண்டு அவையாக இருக்கும் அப்பர் சொல்லிட்டு ரெண்டு இதாக இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அதை வந்து நீக்கியிருப்பாங்க ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நீக்கினாங்க அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு டென்த் புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ அதான் நோட் பண்ணியிருக்கேன் நடைமுறைக்கு வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் ஸோ ஓகே எந்த விதி அதாவது ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி நைன் தான் சொல்லுது அபாலிஷன் அல்லது கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்ஸ்டேட் அதாவது சட்ட மேலே உருவாக்கலாம் உருவாக்குறக்கோ அல்லது நீக்கமோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி நைன் ஓகே இப்போது எந்தெந்த மாநிலத்தில் வந்து ரெண்டவை சட்டமன்றம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில மாநிலங்கள் மட்டும்தான் இருக்குது எல்லா மாநிலத்திலும் கிடையாது சில மாநிலங்கள் தான் இருக்குது தமிழ் அதாவது இங்கிலீஷில் வந்து பைக் கேமரா அப்படி சொல்லுவாங்க ஈரவை சட்டமன்றம் எந்தெந்த மாநிலங்களும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்திரப்பிரதேஷ் அண்டு தெலுங்கானா இந்த ஆறு மாநிலத்தில் தான் இப்போ ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்குது மற்ற எல்லாத்துலேயுமே ஓரவை கொண்ட சட்டமன்றம் தான் இருக்குது இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து ரீசெண்டாக டெலீட் பண்ணிட்டாங்க ஆனால் புக்கில் வந்து ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருப்பாங்க ஆனால் கிடையாது ஜம்மு காஷ்மீரில் இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்போது சட்டமன்றத்தை இது களைச்சிருப்பாங்க ஸோ இப்போ வெறும் ஆறு மாநிலத்தில் தான் ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த விதியானது நிதி சம்பந்தப்பட்ட அவசர சட்டம் அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி பற்றி குறிப்பிடக்கூடிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கில் த்ரீ சிக்ஸ்டி தான் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் ஓகோ ஓகே அப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அதாவது அவசர சட்டங்கள் வந்து எந்த பாட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பதினெட்டு பார்ட் பதினெட்டில் தான் வந்து எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ் பற்றி சொல்லக்கூடியது அதில் எத்தனை ஆர்டிக்கல் இருக்குன்னு பார்த்திங்கனா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டியில் த்ரீ ஃபிஃப்டி டூ டூ த்ரீ சிக்ஸ்டி முந்நூற்றி ஐம்பத்திரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுன்னு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ப்ரோவின்சஸ் பற்றி சொல்லக்கூடியது ஸோ ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி டூ எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க அதாவது தேசிய அவசர நிலை இது வரைக்கும் தேசிய அவசர நிலை வந்து மூணு டைம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது டிஎம்சியில் கேட்ட கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஸோ மூணு டைம் வந்து நேஷனல் எமர்ஜென்சி வந்து இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி அதாவது மாநில அவசர நிலைன்னு சொல்லியிருக்காங்க இதே இது பிரெசிடென்ட் ரூல்னு சொல்லுவாங்க அதாவது குடியரசு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட் ரூ ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் எமர்ஜென்சி அதாவது நிதி அவசர நிலை இது வரைக்கும் நிதி அவசர நிலை எத்தனை டைம் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட பண்ணலை இது நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நிதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படவில்லை அப்படிங்குறத சரியான ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கன்டைன்ட் இந்திய கான்ஸ்டியூஷன் ஹவ் பின் கிளாஸிஃபைடின் ஹவு மெனி கேட்டகரிஸ் அதாவது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் வந்து எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பகுதிகளாக இப்போ கரண்ட் ஆறு இருக்குது நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஏழு இதாக இருந்திருக்கிறோம் ஏழு பாட்டை பிரிச்சிருப்பாங்க இப்போ இருக்குது ஆறு தான் இருக்கும் ஸோ ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அது ஆர்டிக்கிள் தேர்ட்டி ஒன்னாக இருக்கும் அதை டெலிட் பண்ணிட்டாங்க இப்போ டெலிட் பண்ணிட்டு அது வந்து ஆர்டிக்கிள் முந்நூறு ஏவாக இருக்குது இது அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஓகே ஸோ ஃபண்டமெண்ட் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய ஆர்ட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ தான் வந்து ஃபண்டமெண்ட் ரைட்ஸை பற்றி சொல்லக்கூடிய பார்ட் ஆர்டிகல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் ஸோ அந்த பார்ட் த்ரீ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மேக்ன கார்டா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அரசியலமைப்பின் சாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ ரொம்ப முக்கியமான இது ஸோ நம்ம ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை எந்த நாட்டில் வந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க வந்து எடுத்திருப்போம் ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டை அமெரிக்க அரசியல் அப்படினு தான் நம்ம எடுத்திருப்போம் ஸோ முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம் முகப்புரை அப்படிங்கிற கான்செப்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அமெரிக்கா தான் ஓகே அடுத்தது பார்க்கலாம் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டத்தின்படி இந்திய குடிமகனாவிற்கு எத்தனை முறைகள் கூறப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இது கூட ஒரு கேள்வி கேட்டது அதாவது குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் குடியுரிமை பெறுவதற்கு அதாவது நம்ம இந்தியாவுடைய குடிமகன ஆதரவுக்கு ஒரு ஐந்து வழிகளை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி குடியுரிமை இழப்பதற்கு வந்து ஒரு மூணு வழிகளை கொடுத்துருப்பாங்க இது ரெண்டே நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து வழிகள் கொடுத்துருப்பாங்க குடியுரிமை இழப்பதற்கு வந்து மூன்று வழிகள் கொடுத்துருப்பாங்க ஓகே சிட்டிசன்ஷிப் வந்து எந்த பார்ட்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டு டூவில் வருது அதோடய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் ஃபைவ் டு லெவன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஹூ இஸ் த லீகல் அட்வைஸர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தி ஸ்டேட் அதாவது மாநில அரசாங்கத்துடைய சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் அவங்க தான் மாநில அரசாங்கத்துடைய சட்ட ஆலோசகர் அவங்களோட அவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் தி ஸ்டேட் ரொம்ப முக்கியம் இந்த ஆர்டிகலை நல்லா நியாயத்துக்குவாங்க டிஎம்ப்சியில் இதை பொறுத்துக்கள்லாம் கேட்டிருக்காங்க ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் தி ஸ்டேட்டு இவங்க வந்து மாநில அரசாங்கத்துடைய சட்ட ஆலோசகர் அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் யார்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் ஃபார் இந்தியா அதாவது ஆர்டிகல் செவன்டி சிக்ஸ் வந்து அவங்களை பற்றி சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் வந்து நிறைய டைம் டிஎம்ஸியை கேட்டிருக்காங்க ஸோ ஆர்ட்டிகல் செவன்டி சிக்ஸ் யாரை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜென்ரல் ஃபார் இந்தியா அதாவது இந்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் ஆர்டிகல் வந்து செவன்டி சிக்ஸ் இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆர்டிகல் செவன்டி சிக்ஸுக்கு பார்த்திங்களா ஸோ லா ஆர்டிகல் செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது ஓகே ஆர்ட்டிகிள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஃபஸ்ட் நம்பரை விட்டுருங்க சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கா சிக்ஸ்லேருந்து ஒன்று கூட்டுங்க செவன் ஆயிரும் ஃபைவ்லேருந்து ஒன்று கூட்டிங்கன்னா சிக்ஸ் ஆயிரும் ஸோ ஒன் சிக்ஸ்டி செவன்டி சிக்ஸ் அப்படி கிடச்சிடும் நம்மளுக்கு அல்லது செவன்ட்டி சிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த செவனிலேருந்து ஒன்று கிடச்சிங்கன்னா சிக்ஸ் ஆயிரும் சிக்ஸ்லேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா ஃபைவ் ஆயிரும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிடச்சிரும் ஸோ இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஆர்ட்டிகளுமே ரொம்ப முக்கியம் ஆர்டிகல் செவன்ட்டி சிக்ஸ் வந்து அட்டர்ன் ஜென்ரல் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அட்வொகேட் ஜென்ரல் ஃபார் தி ஸ்டேட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ரைட் டு எஜுகேஷன் இஸ் கிவன் த்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது எந்த அரசியல் சட்டத்திருத்தின் மூலமாக கல்வி கற்கும் உரிமை அதாவது ரைட் டு எஜுகேஷன் வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ரொம்ப முக்கியம் எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஓகேவா இப்போ ரைட் டு எஜுகேஷன் வந்து எந்த ஆர்டிகில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகில் டுவெண்ட்டி ஒன் ஏ இருபத்தொன்னு ஏவை தான் வந்து ரைட் டு எஜுகேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கில் டுவெண்ட்டி ஒன் ஏ எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீயில் வரும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும் ஓகேவா கற்கும் உரிமை எய்ட்டு சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ மூலமாக இது ஆட் பண்ணியிருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பதினான்கு வயது வரையில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கல்வி வழங்க வேண்டும் இது ரொம்ப இதுவும் ஒரு டைம் டிஎம்சிஸில் கேட்டிருக்காங்க எந்த வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும்னு கேட்பாங்க ஆறு முதல் பதினான்கு வரையில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கல்வி வழங்க வேண்டும் அதை பற்றி தான் ஆர்டிக்கில் டுவெண்ட்டி ஒன் ஏ எய்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அதாவது உள்ளாட்சியின் தந்தை யாரும் பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் வந்து நம்ம ரிப்பன் பிரபு தான் ரிப்பன் அவர் அடைமொழியால் சொல்லுவாங்க ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ உள்ளாட்சியின் தந்தை அவங்க தான் எதுக்காக அவர் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரிப்பன் பிரபு தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அதனால தான் வந்து உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பன் பிரபு ரிப்பன் அது வருஷத்தை ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதாவது ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளை எப்ப அறிமுகம் செய்தார் அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸ்கூல் புக்ஸில் அப்படியே பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த கொஸ்டின் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவர் அதாவது ஸ்டேட்ஸ் கமிட்டி இன் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் ஜவஹர்லால் நேரு ஒரு நேரு வந்து இன்னும் ரெண்டு மூணு கமிட்டியோட தலைவராக இருந்திருப்பாங்க அதுவும் நான் கீழே உங்களுக்கு யூனியன் பவர்ஸ் கமிட்டி அந்த யூனியன் பவர்ஸ் கமிட்டியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அதே மாதிரி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அதுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஜவஹர்லால் நேரு நான் இதுக்கு தமிழ் மீடியா பசங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா தமிழ் மீடிய பசங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெக்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படி இங்கிலீஷில் படிச்சு வச்சுக்கோங்க யூனியன் பவர்ஸ் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கிலீஷில் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா தமிழில் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸில் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரெக்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே அப்படி இங்கிலீஷில் மட்டும் இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க யூனியன் பவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஜவர்லால் நேரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் படேல் ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் படேல் டிராஃப்டிங் கமிட்டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிராஃப்டிங் கமிட்டி தலைவர் யாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அம்பேத்கர் அவங்க டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் அம்பேத்கர் ஸோ அதனால் அம்பேத்கர் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோர் யார் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லுவோம் டிராஃப்டிங் கட்டியோட தலைவராக இருந்திருப்பாங்க லாஸ்ட்டாக பாருங்க ஸ்டீரிங் கமிட்டி இவர் ரொம்ப முக்கியம் ஸ்டீரிங் கமிட்டி ஒரு குரூப் டூ எக்ஸாம் கேட்டிருக்காங்க ஸ்டீரிங் கமிட்டியோட தலைவர் யார் கேட்டிருக்காங்க தலைவர் யார்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் ஸ்டீரிங் கமிட்டியோட தலைவர் ரொம்ப முக்கியம் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் வந்து இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் அவங்க தான் அதே மாதிரி நம்ம அரசியல் நிர்ணயிக்கப்படைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் கரெக்டு தானே அரசியல் நிர்ணயப்படிய தலைவரும் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய செய்யப்படைய தற்காலிக தலைவர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் சச்சிதானந்த் சின்ஹா அவங்க தான் வந்து அரசியல் நிர்ணய பண்ணி தற்காலிக தலைவராக இருந்திருப்பாங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா நீங்கள் அப்படி படிக்கும்போது ஒரு டைம் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வந்துடும் அதனால தான் அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் தயவுசூர் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் இப்போ கொடுத்துருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதனால் தானே உங்களுக்கு இதெல்லாம் தொகுத்து எடுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிங்க பாலிட்டி வந்து டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் அதனால் ஈஸியான டாப்பிக் கூட நான் பாலிட்டிக்கு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க சின்ன சின்ன கான்செப்ட் தான் இருக்கும் அதெல்லாம் பு படிச்சு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக பாலிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன் ஓகே பாய்